ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நம்முடைய குரு பரம்பரையிலே நாத்தமுனிகளுக்கு அடுத்ததாக உயர் கொண்டார் என்கிற ஆச்சாரியர் நம் சம்பிரதாயத்தை தலைமையேற்று நடத்தினார். அவருடைய வைபவத்தை சிறிது அனுபவிப்போம். உயர் கொண்டார் திருவள்ளரை என்று சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே அவதரித்தார். இவருடைய திருநக்ஷத்திரம் சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரம். இவருக்கு பல சிஷ்யர்கள் இருந்தனர். மணக்கால் நம்பி, திருவல்லிக்கேணி பான்பெருமாள் அரையர், ஷட்டலூர் செண்டலங்கார தாசர் போன்ற பல சிஷ்யர்கள். அதிலே முக்கியமாக மணக்கால் நம்பி விளங்கினார். மணக்கால் நம்பியே உய்யக்கொண்டாருக்கு பிறகு நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரதான ஆச்சாரியராக இருந்தார். இவருடைய இயற்பெயர் புண்டரீகாக்ஷர். திருவள்ளரை திவ்யதேசத்து எம்பெருமானுடைய திருநாமத்தையே இவருக்கு இவருடைய பெற்றோர்கள் சூட்டினர். இவருக்கு பத்மாக்ஷர் என்கிற திருநாமமும் உண்டு. பத்மாக்ஷர் என்றாலும் புண்டரீகாக்ஷர் என்றாலும் தாமரை கண்ணன் என்கிற திருநாமத்துக்கு என்கிற அர்த்தத்தையே கொடுக்கும். ஆனாலும் உய்யக்கொண்டார் என்கிற திருநாமமே இவருக்கு பிரசித்தமாக நிலைத்து நின்றது. இவரும் குருகை காவலப்பனும் நாதமுனிகளுக்கு முக்கியமான அந்தரங்க சிஷ்யர்களாக இருந்தார்கள். நாதமுனிகள் ஆழ்வாரிடத்திலிருந்து நம்மாழ்வாரிடத்திலிருந்து சகல அர்த்தங்களையும் பெற்று அதை எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இவர் காட்டுமன்னார் கோயிலிலிருந்து கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்தை எல்லா இடத்துக்கும் சென்றடையும்படி விதையை விதைத்தார். அவ்வாறு அங்கே இருந்த பொழுது இவர் உய்யக்கொண்டாரை அழைத்து நாம் அஷ்டாங்க யோகத்தை குருகை காவலப்பனுக்கு கற்றுக் கொடுத்தோம், நீரும் அதை கற்றுக்கொள்கிறீரா என்று கேட்கிறார். அஷ்டாங்க யோகம் என்பது யமம், நியமம், பிரத்யாகாரம் போன்ற விஷயங்களை கொண்டது. இதை ஒருவர் கற்றுக்கொண்டால் தங்களுடைய புலன்களை நன்றாக அடக்கி உலக விஷயங்களிலே ஆசையை துறந்து உள்ளே உள்ளே என்று தம்முடைய ஆத்மாவுக்குள்ளும் உள்ளிருக்கக்கூடிய பகவானையும் நன்றாக அனுபவித்து யோக நிலையிலேயே எப்பொழுதும் இருக்கலாம். இதை கற்றுக்கொள்ள விருப்பமா என்று உய்யக்கொண்டாரிடம் நாதமுனிகள் கேட்டார். குருகை காவலப்பன் என்கிற சிஷ்யருக்கு நாதமுனிகள் முன்னமே இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவர் அந்த அஷ்டாங்க யோகத்தையும், அதாவது அந்த குருகை காவலப்பன் அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார். நாதமுனிகள் இவ்வாறு கேட்டவுடன் உய்யக்கொண்டார் அழகான ஒரு வார்த்தை சொன்னார். பிணம் கிடக்க மனம் புணரலாமோ என்று கூறினார். இதற்கு அர்த்தம், இந்த சம்சாரம் மிக கொடியது, இங்கே பலரும் அஞ்ஞானத்தாலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த எம்பெருமானை ஏகாந்தத்திலே அனுபவிக்கக்கூடியதான இந்த அஷ்டாங்க யோகத்தை நாம் கற்றுக்கொள்ளலாமா? இந்த சேத்தனர்களுக்கு உஜ்ஜீவனத்துக்கு என்ன வழி உண்டோ அதை நாம் தெரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு உணர்த்துவதே முக்கியம்.
நாம் ஆனந்தமாக எம்பெருமானுடன் தனிமையிலே அனுபவிப்பது இரண்டாம் பட்சமே என்று இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அதாவது இந்த சம்சாரத்தை ஒரு துன்பமான சூழ்நிலையிலே இருப்பதே பிணம் கிடக்க என்று சொல்லி, எம்பெருமானுடன் நாம் ஏகாந்தத்திலே அனுபவிப்பதை மனம் புரிவது என்று சொல்லி இவ்வாறு தன்னுடைய ஆச்சாரியிடத்திலே கேட்டு நாத்தமுனிகளை மகிழ்விக்கிறார். நாத்தமுனிகளும் மனமகிழ்ந்து இப்படி ஒரு பரோபகார சிந்தனையா என்று ஆனந்தப்பட்டு நாத்தமுனிகள் உய்யக்கொண்டாருக்கு சகல அர்த்தங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். அதாவது அருளி செயல், திவ்ய பிரபந்தங்கள், அதனுடைய அர்த்தங்கள், சரணாகதி என்கிற ஆழ்ந்த கொள்கை, முக்கிய கொள்கை, ஆச்சாரிய அபிமானம் ஆகிய அனைத்து விஷயங்களையும் நம்மாழ்வாரிடம் தான் எவ்வாறு பெற்றாரோ அதே போல உய்யக்கொண்டாருக்கு இந்த விஷயங்களை அளிக்கிறார். உய்யக்கொண்டாரும் இந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு இதை பலருக்கு எடுத்துரைத்து அவர்களுக்கும் மோட்சத்துக்கு வழி செய்தார். இவ்வாறு மற்றவர்களுடைய உய்வுக்கே வாழ்ந்ததாலே அவருக்கு உய்யக்கொண்டார் என்கிற திருநாமமும் ஏற்பட்டது. இந்த திருநாமமே அவருக்கு பிரசித்தமானது. நாத்தமுனிகள் உய்யக்கொண்டாருக்கு மற்றொரு முக்கிய பொறுப்பையும் கொடுக்கிறார். தனக்கு ஒரு திருப்பேரனார் அவதரிப்பார். அவர் நம்முடைய சம்பிரதாயத்தை நன்றாக ஸ்தாபனம் செய்வார் என்று கூறி அவருக்கு இந்த விஷயங்கள், இந்த அர்த்த விசேஷங்கள் அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றும் உய்யக்கொண்டாரிடம் சொல்லுகிறார். உய்யக்கொண்டாருக்கு முக்கிய சிஷ்யர் மணக்கால் நம்பி என்று நாம் பார்த்தோம். நாதமுனிகளுடைய திருப்பேரனார் உய்யக்கொண்டார் இருந்த காலத்திலே அவதரிக்காததாலே உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பியை அடுத்த ஆச்சாரியராக நியமித்து அவருக்கு எல்லா அர்த்தங்களையும் சொல்லிக் கொடுத்து அவரும் இதே போல நாதமுனிகளுக்கு ஒரு திருப்பேரனார் அவதரிப்பார். அவருக்கு நீர் எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து அவரை சம்பிரதாய தலைவராக ஆக்க வேண்டும் என்றும் ஆணையிடுகிறார். உய்யக்கொண்டார் நாம் மிகவும் நன்றாக அறிந்த திருப்பாவையின் தனியன்கள், தமிழ் தனியன்கள் இரண்டையும் அருளி செய்தவர். அதாவது அன்னவயல் புதுவை என்கிற தனியனும், சூடி கொடுத்த சுடக்கொடியே என்கிற தனியனும் உய்யக்கொண்டாராலே அருளி செய்யப்பட்டது. ஆண்டாளிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டவராக உய்யக்கொண்டார் இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது. இவருடைய சரித்திரம் இது தவிர நமக்கு வேறு பெரிதாக கிடைக்கவில்லை. இவரை நம்முடைய ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரையிலே முக்கியமான ஒருவராக பெரியவர்கள் காட்டியுள்ளனர். இவருடைய வைபவத்தை இவ்வாறு நாம் ஓரளவுக்கு அனுபவித்தோம். உய்யக்கொண்டார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.ORG